இந்த டேஸ்டியான பரங்கிக்காய் புளிப்பச்சடி ஒரு ட்ரெடிஷ்னல் சவுத் இந்தியன் டிஷ். இது சூடான பருப்பு சாதத்தோட தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சிறந்த சைட் டிஷ்ஷாக இருக்கும். பரங்கிக்காய் புளிப்பச்சடி செய்ய தேவையான பொருட்கள்: 200 கிராம்ஸ் கட் செய்த பரங்கிக்காய் துண்டுகள், 4 டேபிள்ஸ்பூன் துருவிய தேங்காய், 2 பச்சை மிளகாய், 2 சிறிய துண்டு இஞ்சி, 1 சிறிய நெல்லிக்காய் அளவு புளி, தேவையான உப்பு, மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வெள்ளத்தூள், தாளிப்பதற்கு 1/2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள், கறிவேப்பிலை. ஒரு சின்ன மிக்சியில் நம்ம துருவி எடுத்துட்ட தேங்காய் துருவல், தேங்காய் துருவல் இதுக்கு நிறைய சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். 2 துண்டு இஞ்சி, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், இதை கூட்டியோ குறைச்சோ போட்டுக்குங்க. பச்சை மிளகாய் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு விழுதா அரைச்சிக்கணும். இந்த மாதிரி விழுதா அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை 200 ml தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கணும். புளி ஜலம் ஒரு வாணலி அடுப்பில் போட்டு வாணலியில் முதல்ல இந்த புளி ஜலத்தை சேர்க்கலாம். புளி ஜலம் கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அதில் மஞ்சள் தூள், இந்த பச்சடிக்கு தேவையான உப்பு எல்லாம் சேர்த்து நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டுருக்கிற பரங்கிக்காயை இதில் சேர்க்கணும். இந்த மாதிரி ஓப்பன் பேன்லேயே வேக விடலாம். 5-6 நிமிஷத்தில் வெந்துடும் பரங்கிக்காய், ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். பரங்கிக்காயை மஞ்சப்பொடி உப்பு போட்டு புளி தண்ணியில் வேக விட்டுருக்கோம். ஒரு மூடி போட்டு வேக விட்டால் எக்ஸாக்டாக 5 மினிட்ஸில் வெந்துடும். ரொம்ப நல்லா வெந்திருக்கு பாருங்க, நல்லா வெந்துருக்கு. இப்போது ஸ்டவ்வை சின்னதாக வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கிற தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த விழுதை இதில் சேர்க்கணும். 1/2 டீஸ்பூன் வெல்லம் அதையும் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 கொதி தேங்காயோட பச்சை வாசனை வர வரைக்கும் கொதிக்கப்படணும். இது இந்த ஸ்டேஜில் சால்ட்டு டேஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 2-3 மினிட்ஸ் கொதித்த உடனே அப்படி சேர்ந்தாப்பில் வந்துடும். உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த டிஷ் பண்ணுறதுக்கு எக்ஸாக்டாக 10 மினிட்ஸ் கூட ஆகாது. அடுத்தது பச்சடிக்கு தாளிச்சு கொட்டணும். இந்த பரங்கிக்காய் புளி பச்சடியை தேங்காய் எண்ணெயில் தாளிச்சு கொட்டினா தான் வாசனையாக இருக்கும். தேங்காய் எண்ணெயை இலுப்பக்கரண்டியில் விட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, கடுகு வெடித்த உடனே உளுத்தம்பருப்பு. ஒரு டிஷ்ஷுக்கு டேஸ்ட்டே வந்து அந்த தாளிப்பில் தான் இருக்குது. தாளிப்பை பொறுமையாக பண்ணணும். உளுத்தம்பருப்பு செவந்த உடனே கருவேப்பிலை, அடுத்தாப்பில் பெருங்காயத்தூள். கருவேப்பிலைக்கு அப்புறமா தான் பெருங்காயத்தூள் போடணும், அப்போ தான் பெருங்காயத்தூள் கருகாமல் இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாளிப்பை பச்சடியில் கொட்டணும். சுவையான சத்து நிறைந்த பரங்கிக்காய் புளிப்பச்சடி தயார்.